வணக்கம், வெல்கம் பேக் டு தி பிஸ்டி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் வளையல் மாலை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப கொஞ்சம் வளையல் தான் தேவை, ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம சாரீ ப்ளவுஸ்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு லேஸ், இந்த பார்டருக்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லேஸு. இதுக்கு நான் வந்து ஒரு டசன் வளையல் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு ஸ்டாப்லர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வளையல் எடுத்துட்டு அந்த வளையலை இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து க்ளூ வச்சு ஒட்டிடலாம், இல்லைனா வந்து இந்த இடத்துல தச்சு விட்டுற மாதிரி இருந்தாலும் தச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஸ்டாப்லர் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வளையல் வச்சாச்சு, செகண்ட் வளையல் வந்து ஃபஸ்ட்டு வளையலோட கீழே வைக்கணும். கீழே வச்சுட்டு இந்த லேஸை வந்து மேலே எடுத்து விடணும், அதுக்கப்புறம் கீழே ஒரு வாட்டி எடுத்து விடணும். ஒரு வளையல் வச்சுட்டு நம்ம ரெண்டு வாட்டி எடுத்து விடுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த வளையல் வைக்கும்போது முதல் வளையலோட கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேஸ் வைக்கும்போது ரொம்ப டைட் வைக்காதீங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு பெண்ட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லூஸாகவே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப வளையல் நெருக்கமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த யூ மாதிரி டேர்ன் பண்ணுற இடத்துலலாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு வளையலுக்கும் இன்னொரு வளையலுக்கும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நெக்ஸ்ட் வளையலை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வளையல்லேருந்து நெக்ஸ்ட் வளையலுக்கு கீழே வச்சுட்டு மேலேருந்து கீழே மேலேருந்து கீழே அந்த மாதிரி லேஸை வந்து உள்ளே வெளியே உள்ளே வெளியே இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்துகிட்டே வரணும். ரொம்ப சிம்பிள், கொஞ்சமாக வளையல் இருந்தாலே போதும், ரொம்ப லென்த்தாக பியூட்டிஃபுல்லான ஒரு மாலை நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பட்டையான லேஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பட்டை தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்க லேஸில் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணி பண்ணலாம். கோல்டன் கலர்லேயே கொஞ்சம் மெலிசான லேஸ்லாம் வரும், இந்த பைப்பிங்க்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப மெலிஸ் மெலிசான லேஸ்லாம் வரும், அதில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் இன்றைக்கி இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் எடுத்துருக்கிறதுனால இது மேலே நான் வந்து எதுவும் டெக்கரேட் பண்ணல. உங்களுக்கு வந்து ப்ளைனாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இதில் கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே ஏதாவது ஸ்டோன்ஸ் இருக்குன்னா அதை கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு வளையலுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதுவும் நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய வெரைட்டி ஆஃப் வளையல் மாலை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே கை பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம், இன்னும் ரெண்டு வளையல் தான் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து 1 மீட்டர்லேயே எடுத்திருந்தேன், அதுக்காக ஒரு டசன் வளையல் வாங்கியிருந்தேன். கரெக்டாக அந்த 1 மீட்டர் லேஸும் ஒரு டசன் வளையலுக்கு சரியாக போயிடுச்சு. கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்தது, இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணியிருந்தால் அந்த 1 மீட்டரே வந்து கரெக்டாக போயிருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. கடைசியாகவும் ஒரு ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். கடைசியாக இதை வந்து கட்டுறதுக்காக கடைசி வளையலில் வந்து நீங்கள் லேஸ் கட்டிட்டு சுவாமி படத்துக்கெலாம் போடுறதுக்கு, சுவாமி படத்துலாம் கட்டி விடுறதுக்காக இந்த மாதிரி வளையலில் வந்து ஒரு சின்ன லேஸை வந்து போட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி சாமி சிலைங்களுக்கெலாம் போடும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி த்ரெட் இருக்குன்னா அதை நல்லா எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு விட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டினிங்கன்னா வந்து நீங்கள் சின்ன மாலை செஞ்சாலும் சாமிக்கு வந்து போட்டு பின்னாடி பக்கமாக வந்து இந்த லேஸ் மட்டும் வர மாதிரி இருந்ததுன்னா மாலை ரொம்ப லென்த்தாகவே இருக்க மாதிரி இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.